உங்கள் அனைவருடனும் உரையாடியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது உங்களது எண்ணங்களை அறிந்து கொள்வதற்காக உங்களை போன்ற இளம் நண்பர்களுடன் ஒவ்வொரு ஆண்டும் உரையாடுவதை நான் வழக்கமாக கொண்டுள்ளேன் உங்களது வார்த்தைகள் கேள்விகள் மற்றும் ஆர்வம் ஆகியவை எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கு எனக்கு உதவிகரமாக இந்தியா தனது எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர ஆண்டை அம்ருத் மகோத்சவமாக கொண்டாடி வரும் இவ்வேளையில் இந்த சொற்பொழிவு நடைபெறுகிறது இந்த ஆண்டின் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியானது சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஐந்து ஆண்டை

இருபத்தி இந்தியாவில் சட்டம் மற்றும் உறுதிப்படுத்துவதில் இளைஞர்களாகிய நீங்கள் பங்கு வகிப்பீர்கள் இது மிகப்பெரிய பொறுப்பு எனவே புதிய தொடக்கம் மற்றும் புதிய தீர்வுகளுடன் நாம் முன்னேற வேண்டும் நண்பர்களே உங்களில் எத்தனை பேர் தண்டி சென்றிருப்பீர்கள் எத்தனை பேர் சாபர்மதி ஆசிரமம் பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை சாபர்மதி ஆசிரம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தாண்டி யாத்திரையை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் மகாத்மா உப்பு சத்தியாகிரகத்தை உறுதியாக மேற்கொண்டு ஆங்கிலேயர் ஆட்சியின் அடித்தளத்தை அசைக்கும் ஒரு விஷயத்தை நியாயமானதாகவும் இருக்கும் பட்சத்தில் அதற்கு இறைவனே துணை நிற்பான் என்றும் அவர் கூறினார் நண்பர்களே ஒரு சிறிய குழுவை தன்னுடன் அழைத்துக் கொண்டு மகாத்மா காந்தி சாபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது யாத்திரையை தொடங்கினார் நாட்கள் ஒவ்வொன்றாக கடந்து செல்ல அங்கங்கே இருப்பவர்கள் உப்பு சத்தியாகிரகத்திற்கான இந்த யாத்திரையில் தங்களை சேர்த்த வண்ணம் இருந்தார்கள் இருபத்தி நான்கு நாட்களுக்குப் பிறகு மகாத்மா காந்தி தாண்டியில் தனது யாத்திரையை நிறைவு செய்யும் சமயத்தில் அவருக்கு துணையாக இந்த நாடே எழுந்து நின்றது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என இந்தியா முழுவதும் ஒரு எழுச்சி ஏற்பட்டது அந்த உணர்வினை நினைவு கூறுகிறேன் அந்த இச்சாசக்தி எனப்படும் விருப்ப ஆற்றலை எண்ணி பாருங்கள் இந்த ஆர்வம் இந்த ஒற்றுமை உணர்வுதான் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒருமித்த சக்தியாக மாற்றியது மாற்றத்திற்கான உணர்ச்சியை தீர்மானமான அதே விருப்ப ஆற்றலை நாடு உங்களை போன்ற இளைஞர்களிடமிருந்து எதிர்பார்க்கி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ற ஒற்றை இலக்கை நோக்கி ஒட்டுமொத்த ஒன்றிணைந்தார் அதே போன்ற மனநிலையை உங்கள் அனைவரிடமிருந்தும் எதிர்பார்க்க நாம் அனைவரும் வாழ வேண்டியடன் ஒன்று சேர வேண்டியது அந்த காலத்தில் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் போராடினார்கள் இன்று நல்லாட்சிக்காக நீங்கள் முழு மனதுடன் பணியாற்ற வேண்டும் அன்று நாட்டின் விடுதலைக்காக மக்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள் நாட்டிற்காக வாழும் மனநிலையுடன் நீங்கள் முன்னேற வேண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்ததன் நூறு ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு நமது காவல் பணி எவ்வளவு வலுவுடன் இருக்கும் என்பது இன்றைய உங்களது நடவடிக்கைகளை சார்ந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் பிரம்மாண்டமான மற்றும் ஒழுக்கமான இந்தியாவிற்கு நீங்கள் அடித்தளம் அமைக்க வேண்டும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காகவே காலம் உங்களை போன்ற இளைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது நான் இதனை உங்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டமாகவே எண்ணுகிறேன் ஒவ்வொரு துறை மற்றும் ஒவ்வொரு அளவிலும் இந்தியா மாற்றத்தை சந்தித்து வரும் தருணத்தில் நீங்கள் உங்கள் பணியை துவக்க இருக்கின்றீர்கள் உங்கள் பணிக்காலத்தின் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் எனவே உங்களது முயற்சி மற்றும் உங்களின் மனநிலை ஆகியவை இந்த பெரிய லட்சியத்தை அடைவதற்காக இருக்க வேண்டும் அடுத்த ஆண்டுகளில் நீங்கள் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பதவிகளில் பணியாற்ற இருக்கின்றீர்கள் வெவ்வேறு பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு நவீனமயமான பயனுள்ள மற்றும் உணர்ச்சி பூர்வமான காவல் பணியை கட்டமைப்பதற்கான பொறுப்பு இருக்கிறது எனவே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு சிறப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இதற்காகத்தான் நாடு குறிப்பாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றது நண்பர்களே வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு நாடு முன்னேறிச் செல்லும் போது நாட்டிற்கு வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் பெரிய அளவிலான சவால்கள் ஏற்படும் என்பதை உலகளாவிய அனுபவங்கள் எடுத்துரைக்கின்றன எனவே தொழில்நுட்ப இடையூறுகள் நிறைந்த இந்த யுகத்தில் காவல்துறையை தொடர்ந்து தயார்படுத்துவது உங்களுக்கான சவால் புதுவிதமான குற்றங்களை அதைவிட புதுமையான வழிகளில் தடுத்து நிறுத்துவது உங்கள் அனைவருக்கும் சவால் நேரம் தரோலப் நண்பர்களே நாட்டின் அரசியல் அமைப்பும் நாட்டின் ஜனநாயகமும் நாட்டு மக்களுக்கு எந்த அளவிலான உரிமைகளை அளித்துள்ளதோ எந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அதனை உறுதிப்படுத்துவதில் உங்களது பங்கு மகத்தானது எனவே உங்களிடமிருந்து அதிக எதிர்பார்ப்பும் உங்களது நடத்தை எப்போதும் கண்காணிக்கப்படுவதால் உங்களுக்கு மன அழுத்தமும் ஏற்படும் காவல் நிலையம் தொடங்கி காவல் தலைமையகம் வரை யோசிப்பது மட்டுமே உங்கள் கடமையல்ல சமூகத்தின் ஒவ்வொரு அங்கம் குறித்தும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நட்புடன் இருக்க வேண்டும் அதே சமயம் சீருடையின் கௌரவத்தை எப்போதும் நிலைநிறுத்த வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் நாட்டின் வெவ்வேறு மாவட்டங்கள் மற்றும் நகரங்களிலே நீங்கள் பணியாற்றுவீர்கள் எனவே ஒரு தாரக மந்திரத்தை எப்போதும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் களத்தில் பணியாற்றும் போது எந்த முடிவை நீங்கள் எடுத்தாலும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே அது இருக்க வேண்டும் தேசத்தின் முன்னேற்றத்தை மனதில் கொண்டதாக அது இருக்க வேண்டும் உங்கள் பணியின் நோக்கம் அதில் ஏற்படும் பிரச்சனைகள் பெரும்பாலும் பிரதேசத்தை ஒட்டியதாகவே இருக்கும் இந்த சூழ்நிலையில் உங்கள் கடமையை சரிவர நிறைவேற்ற இந்த மந்திரத்தை மனதிலே கொள்ளுங்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கொள்கையை நீங்கள் முன்னெடுத்துச் செல்வீர்கள் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்களது ஒவ்வொரு செயலும் நாட்டிற்கு முன்னுரிமை எப்போதும் முன்னுரிமை என்ற மனப்பான்மையை பிரதிபலிக்க வேண்டும் நண்பர்களே என் முன்னே புதிய தலைமுறை பெண் அதிகாரிகளையும் நான் காண்கிறேன் காவல்துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்காக கடந்த ஆண்டுகளில் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன காவல் சேவையில் செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வுடன் தன்னிச்சையான இயல்பு மற்றும் உணர் திறனை நமது புதல்விகள் புகுத்துவார்கள் அதே போல பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள நகரங்களில் ஆணையர் அமைப்பு முறையை செயல்படுத்தும் பணிகளிலும் மாநிலங்கள் ஈடுபட்டுள்ளன இதுவரை இந்த முறை பதினாறு மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளிலும் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நான் நம்புகிறேன் நண்பர்களே காவல்துறையை திறம்படவும் எதிர்காலத்துக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கு உணர்திறனுடன் இணைந்து பணியாற்றுவது மிக முக்கியமானது இந்த கொரோனா காலகட்டத்திலும் காவல்துறையைச் சேர்ந்த நமது நண்பர்கள் நிலைமையை கையாள்வதில் எத்தகைய மிக பெரும் பங்காற்றினார்கள் என்பதை நாம் கண்டுள்ளோம் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் நாட்டு மக்களுக்கு நமது துறையினர் தோல் கொடுத்து பணியாற்றினார்கள் இந்த நடவடிக்கையில் ஏராளமான காவல்துறை வீரர்கள் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் நாட்டு மக்கள் சார்பாக அனைத்து வீரர்களுக்கும் காவலர்களுக்கும் எனது மரியாதையை செலுத்துவதுடன் அவர்களது குடும்பத்தாருக்கு எனது இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே என்னுடைய இந்த உரையின் வாயிலாக இன்னொரு செய்தியையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்கெல்லாம் இயற்கை பேரிடர்கள் வெள்ளப்பெருக்கு புயல் அல்லது நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றனவோ அங்கு நமது தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் வீச்சில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் பேரிடரின் போது இந்த அமைப்பின் பெயர் மக்கள் மத்தியில் தன்னம்பிக்கையை ஊட்டுகின்றது தனது தலை சிறந்த பணியால் இத்தகைய நம்பகத்தன்மையை தேசிய பேரிடர் மீட்பு படை உருவாக்கியுள்ளது பேரிடர் காலங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தங்களுடைய உயிரை பணயம் வைத்தாவது நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கின்றது இந்த அமைப்பிலும் பெரும்பாலும் காவல்துறையைச் சேர்ந்த வீரர்கள் உங்களது நண்பர்கள் இடம் ஆனால் காவல்துறையினருக்கு சமூகத்தில் இதுபோன்ற கௌரவமும் மரியாதையும் கிடைக்கின்றதா தேசிய பேரிடர் மீட்பு படையில் காவல்துறையினர் இருக்கின்றார்கள் படையினருக்கும் மரியாதையும் இருக்கின்றனர் ஆனால் சமுதாயத்தில் வேறான மனநிலை உள்ளதே அது ஏன் இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கும் தெரியும் காவல்துறை குறித்து மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை கருத்துக்கள் மிக பெரும் சவாலாக இருக்கின்றது கொரோனாவின் ஆரம்ப கட்டத்தின் போது காவல்துறை பற்றிய மக்களின் மனநிலை சற்று மாறியதாக தென்பட்டது ஏனென்றால் மக்கள் காணொளி மூலமாக கண்ட காட்சிகள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வந்த செய்திகள் காவல்துறை ஏழை மக்களுக்கு உதவுகிறது பசித்தோருக்கு உணவளிக்கின்றது தானே சமைத்து ஏழைகளுக்கு கொண்டு சேர்க்கிறது இவை காவல்துறை பற்றிய மக்களின் மனநிலையை மாற்றியது நண்பர்களே நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் சட்டங்கள் சரிவர பின்பற்றப்படுவதற்காகவும் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காகவும் நமது காவலர்கள் தங்கள் உயிரை தரவும் தயாராக இருக்கின்றனர் பல நாட்கள் நீங்கள் வீட்டுக்கு போகக்கூட இயலாத நிலை இருக்கின்றது பண்டிகை காலங்களில் கூட உங்கள் குடும்பத்திலிருந்து விலகி தொலைதூரத்தில் இருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது ஆனால் பற்றிய மக்களின் கண்ணோட்டம் வேறாகத்தானே இருக்கிறது இந்த கண்ணோட்டத்தை மாற்றுவது காவல்துறையில் இணைய உள்ள புதிய தலைமுறையினரின் கடமை காவல்துறை பற்றிய எதிர்மறை கருத்துக்கள் முடிவுக்கு வர வேண்டும் உங்களுடைய இந்த பயிற்சி மற்றும் யோசனைகளுக்கு இடையே காலங்காலமாக நிலை பெற்றிருக்கும் காவல்துறையின் பாரம்பரியம் இதை நீங்கள் தினமும் சந்திக்க வேண்டி இருக்கின்றது அமைப்பு உங்களை மாற்றுகிறதா அல்லது நீங்கள் அமைப்பை மாற்றுகின்றீர்களா இது உங்களது பயிற்சி உங்களது விருப்ப ஆற்றல் மற்றும் உங்களது மன உறுதியை பொறுத்து இருக்கின்றது உங்களுடைய நோக்கம் என்ன எந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் அந்த லட்சியத்தை நிறைவேற்ற எந்தவிதமான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் இவைதான் உங்கள் நடவடிக்கைகளை நிர்ணயிக்கும் இது உங்களுக்கு இன்னொரு சோதனையாக இருக்கும் நீங்கள் இதிலும் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அண்டை நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பூட்டான் நேபாளம் மாலத்தீவுகள் அல்லது மொரிஷியஸ் நாடாகட்டும் நாம் அண்டை நாடுகள் மட்டுமல்ல நமது எண்ணம் மற்றும் சமூக கட்டமைப்பிலும் நாம் ஏராளமான விஷயங்களில் ஒத்திருக்கிறோம் நாம் சுகதுக்கங்களில் இணைந்தே இருக்கின்றோம் பேரிடர் அல்லது பிரச்சனை ஏற்படும் போது நாம் ஒருவருக்கொருவர் உதவுகின்றோம் கொரோனா காலகட்டத்திலும் இதை நாம் அனுபவித்திருக்கின்றோம் எனவே வருங்காலத்தில் நாம் பெறக்கூடிய முன்னேற்றத்திலும் கூட நமது கூட்டு முயற்சி தொடரும் குற்றங்களும் குற்றவாளிகளும் எல்லைகளுக்கு அப்பால் பரவுகின்ற இன்றைய சூழலில் பரஸ்பர ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் சர்தார் பட்டேல் அகாடமியில் நீங்கள் செலவழித்த இந்த நாட்கள் உங்களது சேவை நாட்டிற்கான மற்றும் சமுதாயத்திற்கான உங்களது அர்ப்பணிப்பு நட்புணர்வு ஆகியவற்றை கடைபிடிக்க உதவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி